சீரியல் நடிகர் விஷ்ணுகாந்த் நடிகை சம்யுக்தா விவகாரம்தான் இப்போது சின்ன திரையில் ஹாட் டாபிக்காக உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு வரை ரோமியோ ஜூலியட் ரேஞ்சில் இன்ஸ்டாவில் காதல் கவிதைகள் பாடிய இந்த ஜோடி இப்போது டாமன்ஜெரி போல சண்டையிட்டு வருகிறது. அதிலும் இப்போது விஷ்ணுகாந்த் ஒரு காம காட்டேரி என ஓபனாக போஸ்ட் போட்டுள்ளார் சம்யுக்தா. அதோடு பல திடுக்கிடும் ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் வெளியிட்டுள்ளார். சிப்பிக்குள் முத்து சீரியலில் நடித்த போது விஷ்ணுகாந்த் சம்யுக்தா இடையே காதல் மலர்ந்துள்ளது. இந்த ஜோடி இன்ஸ்டாவில் ஆக்டிவாக தங்கள் காதல் ததும்பும் புகைப்படங்களை வெளியிட்டு வந்தனர். அதோடு இவர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடந்த 15 நாட்களுக்குள் இவர்கள் பிரிந்து விட்டதாகவும் விவாகரத்து வாங்கப் போவதாகவும் பல தகவல்கள் உலா வந்தன. இருவரும் தங்கள் இன்ஸ்டாவில் ஒன்றாக இணைந்து வெளியிட்ட புகைப்படங்களை நீக்கினார்கள். அதன் பிறகு பல யூடியூப் சேனல்களுக்கு பறந்து பறந்து ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி பேட்டி கொடுத்தார்கள். அதிலும் விஷ்ணுகாந்த் செக்ஸ் டார்ச்சர் செய்ததாக சம்யுக்தா பரபரப்பு குற்றம் சாட்டினார். இதனால் கடுப்பான விஷ்ணுகாந்த் உடனே சம்யுக்தாவுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு என பேசி வீடியோ வெளியிட்டார். இப்படி சோசியல் மீடியாவே மிரளும் அளவுக்கு மாற்றி மாற்றி மோசமாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இந்த சூழலில் இரு தினங்களுக்கு முன்பு விஷ்ணுகாந்த் வெளியிட்ட வீடியோவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சம்யுக்தா அவர் மீது படுமோசமான குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் அடுக்கியுள்ளார். அதன்படி விஷ்ணுகாந்துக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் வரை சென்று அந்த திருமணம் நின்றுவிட்டதாகவும், ஆனால் அந்த காம காட்டேறிக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் என்று இன்ஸ்டா ஸ்டோரியில் எழுதியுள்ளார். அதோடு சம்யுக்தா ஒரு நபருடன் சாட் செய்யும் ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் செய்து இது பப்பி லவின் சாம்பிள் என பதிவிட்டார். அதற்கு சம்யுக்தா இப்படி எடிட் செய்து போட்டோ கூட எனக்கும் தெரியும் என விஷ்ணுகாந்த் நடிகை சன்னிலியோனுடன் சாட் செய்தது போன்ற ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்துள்ளார். அதில் விஷ்ணுகாந்த் சன்னிலியோனிடம் லவ் ப்ரப்போஸ் செய்வது போல உள்ளது. அந்த பதிவின் கீழ் எங்களுக்கும் எடிட் பண்ண தெரியும் என சொல்லி கலாய்த்துள்ளார் சம்யுக்தா. உண்மையில் விஷ்ணுகாந்த் சன்னிலியோனுடன் சாட் செய்யவில்லை, ஆனால் அப்படி போலியாக எடிட் செய்து சம்யுக்தா வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் விஷ்ணுகாந்த் தன்னை பற்றி வெளியிட்ட ஸ்கிரீன்ஷாட் போலி என அவர் கூறியுள்ளார். அதோடு விஷ்ணுகாந்தின் லீலைகள் அடுத்தடுத்து வெளியாகும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதனால் இருவரின் ரசிகர்களும் செம டென்ஷனில் உள்ளனர். குடும்ப சண்டை வீதிக்கு வந்தால் வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு கொண்டாட்டம் என்பது போல இப்போது இவர்கள் கதையும் அமைந்துவிட்டது.